76வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்திய திரைப்படங்களின் பெருமைகளை எடுத்துக் கூறும் வகையில் பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் நடைபெறும் பிரபல திரைப்பட விழா இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்கும் இந்திய குழுவிற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தலைமை தாங்குகிறார். தொடக்க நாளில் சிவப்பு கம்பள வரவேற்பில் தமிழ் பாரம்பரிய உடையான வேட்டி அணிந்து இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் முருகன் கலந்து கொள்கிறார். அவருடன் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் பட தயாரிப்பாளர் குனித் மூங்கா, நடிகைகள் மனுஷி ஷில்லர், ஈஷா குப்தா, நடிகர் கங்காபாம் டோம்போ ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த விழாவில் 4 இந்திய படங்கள் திரையிடப்பட உள்ளன. தொடக்க அமர்வில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். இந்நிலையில் கேன்ஸ் திரைப்பட விழா குறித்து தூர்தர்ஷனுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இந்திய அரங்கில் பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இந்திய திரைப்படங்களின் பெருமை விழாவில் பங்கேற்கும் அனைவருக்கும் எடுத்துக்கூற வாய்ப்பு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்பட விழாவில் கலந்து கொள்வது மிகவும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கான்ஸ் திரைப்பட விழாவானது உலகத்திலேயே மிக உயர்ந்த திரைப்பட விழா. உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற சினிமா பிரபலங்கள் கலந்து கொள்ளுகின்ற அந்த கான்ஸ் திரைப்பட விழா, அங்கு சினிமா நல்ல தலை சிறந்த சினிமாக்கள் தேர்ந்தெடுத்து அந்த சினிமாக்கள் அங்கு ஒளிபரப்பாக இருக்கிறது, அங்கு திரையிடப்பட இருக்கிறது. RRR ஆகட்டும், பாகுபலி ஆகட்டும், அல்லது PS2 ஆகட்டும், PS1 ஆகட்டும், இது எல்லாமே இன்றைக்கு ஒரு கண்டென்ட்டாக நம்மளுடைய இந்தியாவில் கிராமங்களில் நம்மளுடைய தாய்மார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லி நமக்கு அந்த கண்டென்ட்டை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கண்டென்ட் ஹப் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மளுடைய கண்டென்ட்டானது இன்றைக்கு எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அந்த நம்மளுடைய இந்தியன் பெவிலியில் இந்தியா தினி சார்ந்த நம்மளுடைய கவர்மெண்டினுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஷூட் இன் இண்டியா, கோ ப்ரொடக்ஷன், அவர்கள் மற்ற நாடுகளினுடைய கம்பெனிகள் கூட இந்தியா திரைப்படத்தை சுரந்த துறை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட கலந்துரையாடுவது, அவர்களிடத்தில் டெக்னாலஜி பரிமாறுவது, நம்மளுடைய டெக்னாலஜி பரிமாறுவது, நம்மளுடைய கதைகளை அவர்களுக்கு கொடுப்பது, அவர்களுடைய கதைகளை எடுப்பது, இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸாக கூட மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிறது. அந்த மார்க்கெட்டில் அவர்கள் கலந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இதற்கிடையே இந்த திரைப்பட விழா குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர் எல்முருகன் இந்திய குழுவுக்கு தலைமையேற்று செல்வதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உள்ளூரில் இருந்து உலகம் வரை என்ற திட்டத்துடன் பல்வேறு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்தியன் டெலிகேஷன் டு கான்ஸ் அண்டர் த டைனமிக் லீடர்ஷிப் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி, இந்தியா இஸ் ஆக்டிவ்லி பர்சூயிங் த விஷன் ஆஃப் லோக்கல் டு குளோபல். Last year, India was honored as the country of honor at Cannes Film Festival. The India Pavilion at Cannes will showcase the themes of Indian culture. Its design elements are inspired by the Saraswati Yantra. And the colors draw inspiration from the vibrant colors of India's national flag. The India Pavilion will act as a hub for Indian filmmakers.